மதுரையில் பட்டப்பகலில் இளைஞர் ஒருவரை வெட்டி கொலை செய்த கும்பல் அவரது கையை துண்டாக வெட்டி கொண்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழிக்கு பழியாக நடந்த கொலையின் பின்னணி என்ன? மதுரை மேல அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்தவர் அருள்முருகன். 29 வயதான அருள்முருகன் மாட்டு தாவணி மார்க்கெட்டில் லோட்மேனாக பணிபுரிந்து வருகிறார். வெள்ளிக்கிழமையன்று மதியம் அருள்முருகன் விளாங்குடி பகுதியில் நடந்து சென்றபோது திடீரென அங்கு வந்த ஒரு கும்பல் அவரை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி உள்ளனர். மேலும் அருள்முருகனின் கையை துண்டாக வெட்டி கொண்டு சென்று விட்டனர். அருள்முருகனின் முகத்தில் மட்டும் 20 மேற்பட்ட முறை வெட்டி முகத்தையே சிதைத்து கொடூரமாக அவரை கொலை செய்தனர். அருள்முருகன் உயிரிழந்ததை உறுதி செய்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது. கூடல்புதூர் போலீசார் அருள்முருகனின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பழிக்கு பழியாக கொலை நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. மதுரை விரகனூர் பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பாக கல்மேடு பகுதியைச் சேர்ந்த அருள்முருகனின் உறவினரான நவநீதன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் அருள்முருகனுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. நவநீதனின் கொலைக்கு பழிவாங்கும் வகையில் அருள்முருகன் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.